ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பன்னீர் சில்லி பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் நோட் பண்ணிக்கோங்க. செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் இல்லைன்னா தவா வச்சுக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கன்னா இது நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகாது. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப ஒரு கால் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தவாவில் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பிரெட்டை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப கோல்டன் கலரில் வரணும்லாம் இல்லைங்க. இப்போ ரெண்டு பக்கமும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகும். தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட அரை கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இதுவும் லேசாக வதங்கின பின்னாடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் இதில் உருளைக்கிழங்கு, பச்சைப்பட்டாணி, கேரட், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பின்னாடி இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. அதுக்குள்ளே எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடும். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், குடமிளகாய், பன்னீர் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்தும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இது இல்லைன்னா விட்டுட்டு கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பன்னீர் சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.